முக்கிய செய்திகள். இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு முன்ஜாமீன் தர அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு. கிருத்திகாவை இரண்டு நாள் காப்பகத்தில் வைத்து வாக்குமூலம் பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் உள்ள தொடர்பு என்ன? பாதுகாப்பு துறையில் எந்த அனுபவமும் இல்லாத அதானிக்கு பல ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு, மேலும் மூன்று பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. துருக்கி சிரியா நாடுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 5000 பேர் உயிரிழப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. மழைநீர் வடிகாலில் கழிவுநீரை விட்ட 1813 சட்டவிரோத கழிவுநீர் இணைப்புகள் துண்டிப்பு, சென்னை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு, பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாகுவிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம், அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வேன் என தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி.